ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் ஏஜாமி பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் தொடர்பாக ஏற்கனவே வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, புதிய பாடப்புத்தகத்துக்கும் பழைய பாடப்புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம், புதிய பாடப்புத்தகம் நியூ டெக்ஸ்ட் புக் படிக்கணுமா இல்லை ஓல்டு டெக்ஸ்ட் புக் படிக்கணுமா, லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ், அப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ், அதாவது ஹிஸ்ட்ரி எக்கனாமிக் ஜியாகிரஃபி இந்த மாதிரியான சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது, வரக்கூடிய குரூப் டூ தேர்வுக்கு வந்து புதிய புத்தகம் படிக்கணுமா இல்லை பழைய புத்தகம் படிக்கணுமா அப்படிங்கிறது. ஸோ அதை போக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து புது புத்தகத்துக்கும் பழைய புத்தகத்துக்கும் என்ன வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்குது, என்ன வித்தியாசம் இருக்குது, நம்ம இதில் எதெல்லாம் புதுசாக படிக்கணும், புது புக்குனால் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குமா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் நமக்கு அடிப்படையிலே எழுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த குரூப் டூ எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட், அதாவது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் புக் அப்படிங்கிறது ரோல் ப்ளே பண்ணும். இதை தாண்டி ரெஃபரன்ஸ் புக் ரொம்ப இது பண்ணும் சரிங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் டென்த், அதாவது எஸ்எஸ்எல்சி லெவல் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால நமக்கு டுவெல்த் வரைக்கும் கூட பழைய கொஸ்டின் பேப்பர் டுவெல்த் வரைக்கும் கேட்குறாங்க, ஜென்ரலாக டென்த்துன்னு கொடுத்துருந்தா கூட டுவெல்த் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து அந்த மாற்றமும் வந்திருக்கு லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சரியா. ஏன்னா லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 க்வெஸ்சன்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ முதல்ல வந்து அதை பார்த்துடலாம் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த க்வெஸ்சன் அப்படிங்கிறது நமக்கு எப்போதுமே சிலபஸ் பேஸ்டாக தான் கேட்கப்படும் சரியா. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் சிவ சிந்தாமணியோ இல்லை வந்து சிலப்பதிகாரமோ இதெல்லாம் சிலபஸில் இருந்துச்சுன்னா எஸ்எஸ்எல்சி லெவல் அப்படிங்கும்போது இந்த சிலப்பதிகாரம் சிவ சிந்தாமணி இந்த மாதிரியானது வந்து எந்த பாடப்புத்தகத்தில் இருக்கோ அதை பற்றி தான் கேட்க போகிறாங்க. ஸோ பழைய புத்தகத்துலேயும் அந்த சிலப்பதிகாரம் இருக்கலாம், சிலப்பதிகாரத்துடைய ஆசை இளங்கோவடிகளை பற்றிய குறிப்புகள் இருக்கலாம். ஸோ புது புத்தகத்துலேயும் அந்த குறிப்புகள் இருக்கலாம். இந்த ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குமா அப்படின்னா இருக்காது. இளங்கோவடிகளை பற்றி பழைய புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் புது புத்தகத்துலையும் சொல்ல முடியும், சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம தேவையில்லாமல் பயப்படக்கூடிய விஷயத்தை வந்து முதல்ல தவிர்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், பழைய புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து புதிய புத்தகம் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் பழைய புத்தகத்துக்கும் புதிய புத்தகத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய 80% செய்திகள் அப்படிங்கக்கூடியது புது புத்தகத்தில் இருக்குது. புதிய புத்தகத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 10-20% மட்டும்தான் நம்ம புதுசாக படிக்க போகிறோம். மிச்சம் எல்லாமே பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடியதான். ஸோ இட்ஸ் ஃபேக்ட். ஓகே, அடுத்து வந்து இது பார்த்துக்கலாம் சரியா. ஸோ நான் ஃபஸ்ட் நான் லாங்குவேஜ் போகிறேன். லாங்குவேஜில் வந்து பழைய புத்தகத்துலேயும் புது புத்தகத்துக்கும் என்னென்ன ஒற்றுமெல்லாம் இருக்குதுன்னு நம்ம விஷயத்தை வந்து பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ முதல்ல வந்து ஆசிரியர்கள் சரியா, ஆசிரியர்கள், நூல்கள் பற்றிய குறிப்புகள், அப்புறம் வந்து இலக்கணம், இலக்கணம் இந்த மூணுமே வந்து நோ சேஞ்ச், அதாவது வந்து எந்த விதமான மாற்றமே இருக்காது சரியா. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம பார்க்கலாம் இப்போ சரியா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பழைய புத்தகத்தில் வந்து பாரதியாரை பற்றி ஒரு சாரி முதல் இதில் வந்து முதல் பாடமே வந்து என்னென்னா பாரதிதாசனை பற்றி நம்ம சொல்கிறாங்க சரியா. ஸோ பாரதிதாசன் மாறன், ஸோ பாரதிதாசன் எழுதுகிற நூலை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய புத்தகத்துக்கு இதுக்கு முதல்ல என்ன ஒற்றுமை அப்படிங்கிற எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரியா. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து பாரதிதாசனை பற்றியா இந்த குறிப்புகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பழைய புத்தகத்தில் பாரதிதாசனை பற்றி என்னென்ன செய்திகள் இருந்துச்சோ அதே செய்தி இங்கேயும் இருக்குது. ஸோ இவரை பற்றி நம்ம புதுசாக இதில் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒற்றுமையை சொல்கிறேன் சரியா. ஓகே, அடுத்து இந்த புதிய புத்தகத்தில் நம்ம என்ன படிக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த அருஞ்சொற்பொருட்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அருஞ்சொற்பொருட்கள் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இது அருஞ்சொற்பொருட்கள்னு சொல்லுவோம் நம்ம முன்னாடி. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து இதை வந்து சொல்லும் பொருளும் அப்படிங்கக்கூடிய இதில் வந்து நம்ம சொல்கிறோம் சொல்லும் பொருளும் அப்படிங்கக்கூடிய அந்த இருக்கு இல்லையா, இதை சொல்கிறோம் இந்த இதில் வந்து நம்ம சொல்கிறோம். தென் அதே மாதிரி இந்த செய்யுள்கள் இருக்குது பாருங்கள், இந்த செய்யுள்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம புது புத்தகத்தில் வந்து இதை படிக்க போகிறோம். இந்த பழைய புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பாடின அந்த எழுதுனது வந்து இந்த இவ்வளோ தான் இருக்கும், இந்த ரெண்டு தான், இதை யார் சொன்னான்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த புத்தகத்தில் இந்த செய்யுள்கள் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி புதிய செய்யுள்களை படிக்க வேண்டியிருக்கும், அதுவும் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய புத்தகங்கள் நம்ம கிடைக்கக்கூடிய புத்தகங்கள்னு சொல்லி பார்த்தோன்னா 6வது 9வது அதில் முதல் டேர்ம் மட்டும்தான், கிட்டத்தட்ட வந்து 100 இருக்கும், அவ்வளோ அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. ஸோ புது புத்தகத்தை நினச்சி நம்ம பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ கிளியராக வந்து நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து நம்ம புது புத்தகத்தில் அது என்ன என்ன படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா உரைநடை நம்ம வந்து படிக்க வேண்டியிருக்கும் சரியா. செய்யுள்
அதுக்கப்புறம் அதுக்கான அந்த உரைநடையை வந்து நம்ம புதுசாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பாவலரியர் பெருஞ்சி திருநாளை பற்றி பழைய புத்தகத்தில் உங்களுக்கு இது தான் இருக்குது, புதிய புத்தகத்திலும் இதே தான் இருக்குது. ஸோ இதில் வேறு எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ஸோ பழசு புதுசும் கிட்டத்தட்ட 80% ஒத்துப்போகுது. புதுசாக படிக்கக்கூடியதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம இந்த அருஞ்சொற்பொருட்கள், இந்த இலக்கண குறிப்புகள் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு சொற்கள் கொடுத்துனா அந்த இடத்துக்கு வந்து இது புதுசாக கொடுத்துமா. அதுக்கப்புறம் இந்த உரைநடைகள், அதில் உள்ள சொல்லப்படக்கூடிய அந்த ஃபேக்சுவல் அப்படிங்கக்கூடியதை நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான ஃபேக்ட், இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த புதிய புத்தகத்தில் படிக்கலாம், படிக்கணும். இதுதான் நம்ம புதுசாக படிக்கணும். இதுதான் அந்த 10-20% சேஞ்ச் அப்படிங்கிறது தான். பழைய புத்தகத்தில் வந்து தமிழ் என்ற சொல் எந்த நூலில் காணப்படுகிறது, எந்த இலக்கியத்தில் காணப்படுது செய்தி வந்து கிடையாது, ஆனால் அந்த புதிய புத்தகத்தில் இருக்குது. அதே மாதிரி தமிழன் கிளவியும் அதனால் ஆகிட்டு, இதுவும் இந்த புதிய புத்தகம். இந்த மாதிரி ஜஸ்ட்டு அப்டேஷனை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுதான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ பழைய புத்தகத்துக்கும் புதிய புத்தகத்துக்கும் பெரிய அளவில் வேறுபாடு இல்லை. நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கூடியதை நம்புகிறேன். சரியா? ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் மாறப்போகிறதில்ல, ஆசிரியரை பற்றிய குறிப்புகள் மாறப்போகிறதில்ல, அதுக்கப்புறம் நூல்களை பற்றிய செய்திகள் வந்து மாறப்போகிறதில்ல. புதுசாக படிக்கக்கூடியது இந்த பாடத்திட்டத்தில் வந்து என்ன செய்யுள்கள் கொடுத்துருக்கோம் அதை படிக்க போகிறோம். உரைநடையில் வந்து சில புதிய தகவல் இந்த மாதிரி தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். அதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த அருஞ்சொற்பொருட்கள், அதுக்கப்புறம் நம்ம செய்யுள்கள், இந்த உரைநடையில் உள்ள இந்த புதிய தகவல், இதை மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ பழசுக்கும் புதுசுக்கும் வேறுபாடு பெரிய அளவில் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம படிக்கக்கூடிய பகுதியும் ரொம்ப கம்மி. ஆறுலேருந்து எல்லாமே புது புக் படிக்கணும், புது புக் படிக்கணும் நிறையா வந்து நீங்களே வந்து உங்களை பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் வேறு சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இதெல்லாம் புது புத்தகம் வந்துருச்சு, அதனால் இப்போவே பழைய புத்தகத்துலேயே படித்து பாஸ் பண்ணிப்போம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. புது புத்தகத்துக்கும் பழைய புத்தகத்துக்கும் வெறும் 20% தான் வந்து என்னது வித்தியாசம். ஸோ இதுதான் வந்து தமிழ். சரிங்களா? அதே மாதிரி வந்து நம்ம லாங்குவேஜ் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டால் கூட இங்கிலீஷுக்கும் வந்து பெரிய அளவில் வந்து வேறுபாடு இல்லை. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் அப்படிங்கிறது கிளியராக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அந்த சிலபஸில் என்னென்ன போர்ஷன் உங்களுக்கு இதில் இருக்குதோ அதை ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? அதுக்கப்புறம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழையதையும் படிக்கணும், புதிய புத்தகத்தையும் படிக்கணும். ஆனால் அந்த சில ஃபேக்ட் வேணால் புதுசாக இருக்குமே தவிர்த்து மிச்சம் எல்லாம் வந்து கிராமரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்டுவல் ஓரியன்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லிட்ரேச்சர் பார்ட்டில் வந்து சிலபஸில் சில டாபிக் மென்ஷன் பண்ணியிருந்து அந்த தலைப்பு வந்து உங்களுக்கு எங்கே இந்த புதிய புத்தகத்துலேயோ ஆறாப்புலேயோ இல்லை 9th இல்லை 11th இருந்துச்சு அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணுங்க. சப்போஸ் ஆஸ்கர் வைல்டு, ரவீந்திரநாத் தாகூர் இந்த மாதிரியான தலைப்புகளை பற்றி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த புதிய புத்தகத்தில் இந்த போர்ஷன், இந்த சிலபஸ் இந்த டாபிக் வந்து எந்த புக்கில் வருது அப்படிங்கிறது இருந்தால் மட்டும் படிங்க. எல்லாத்தையும் நீங்கள் புது புத்தகத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். பட் கிராமர் பார்த்துக்கோங்க, புது 11th புக்கை பொறுத்த வரைக்கும் கிராமர் வந்து கொஞ்சம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க, நம்ம நல்லாயிருக்கு அப்படிங்கிறது ஃபீட்பேக் வந்து வருது. பிகாஸ் நான் ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, நான் ஜென்ரல் தமிழ். ஸோ அதனால் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் கிட்ட ஃபீட்பேக் வாங்கி தான் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து ஜிகே பார்க்கலாம். எல்லோரும் ஜென்ரல் தமிழை காட்டிலும் ஜிகேக்கு தான் அதிகமாக பயப்படுறாங்க. நான் வந்து எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக படிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நினைக்கல. பழசுக்கும் புதுசுக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நானே சொல்கிறேன். சரியா? ஸோ இப்போ இது வந்து அறிவியல் புத்தகம். ஸோ இந்த அறிவியல் புத்தகத்தை போடுங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பழசில் இருக்கிறது இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இல்லை வந்து இந்த அளவீடுகளை பற்றின அந்த செய்திகள் வந்து இருக்குது, மொதல் பாடம் வந்து அளவீடுகள். சரியா? இந்த அளவீடுகளை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன இருக்குதோ அதுதான் இருக்க போகுது. இப்போ வந்து போனதுக்கு வந்து காலத்தினுடைய அளவு வந்து வினாடியாக இருந்துச்சுன்னா இந்த ஒட்டை வந்து வேறு எதுவும் மாற்ற போகிறாங்களா? மாற்ற போகிறது கிடையாது, பழசு தான். ஆனால் இந்த புதிய புத்தகத்தில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பாக்ஸ், அதே மாதிரியான அடிஷ்னல் விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இந்த அடிஷ்னல் விஷயங்கள் இந்த இது. ஸோ பழைய புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இதுக்கு இது இருக்காது, இந்த யார் வந்து இந்த முத முதல்ல வந்து இதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் இருக்காது இந்த வில்லியம் ஃபிட்வெல். ஸோ இந்த மாதிரி ஃபேக்சுவல் க்வெஸ்சன் 1-2 கேட்கும்போது நம்ம ஜிகேயில் வந்து அதை வந்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 1-2 க்வெஸ்சன்னா கூட நம்ம ரேங்கில் வந்து ரொம்ப 1000-2000 இடத்துக்கு பின்தங்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம புது புக்கை வந்து ரீட் பண்ணணும். நான் புது புக்கை படிக்கூடான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பழைய புத்தகத்தில் உள்ள 80% விஷயங்கள் புது புத்தகத்துலேயும் இருக்குது. இந்த 10-20% வந்து மாறுக்கு. ஸோ பழைய புத்தகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீளத்தினுடைய அளவு மீட்டர் தான், புது புத்தகத்துலேயும் நிலையினுடைய அளவு கிலோகிராம் தான், காலத்தினுடைய அளவு வினாடி தான். ஸோ இந்த மாதிரியான இந்த அடிஷ்னல் ஃபேக்டை மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் பொதுவாக இந்த 6th-9th வரைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கு, மிக குறைவான ஒரு இது தான். இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயுமே, ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும்,
இல்லை ஜாக்ரஃபியாக இருக்கட்டும், இல்லை எக்கனாமியாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து சேம் தான், எந்த விதமான ஒரு வேறுபாடோ மாற்றமோ எதுவுமே இல்லை. ஸோ அதை தான் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ விசை பற்றி படிக்கிறீங்க, அதில் விசையினுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறது இதாக போதா இல்லை. பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டரை பற்றி இந்த புதுசாக எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் கொடுத்துருங்க, இதை மாதிரி அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்னென்னா, பழைய புத்தகத்தை படிச்சுட்டு இந்த புதிய புத்தகத்தை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு குறைவான விஷயங்கள் தான் நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது, துணுக்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் வந்து நமக்கு புதுசாக இருக்க போகுது. ஸோ அதனால் பழைய புத்தகமாக புது புத்தகமானு குழப்ப வேண்டாம், பயம் வேண்டாம். இன்னும் நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் எடுத்துக்கலாம், ஹிஸ்ட்ரி இருக்குது. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் நீங்கள் படிக்கலாம், மௌரியர் பேரரசு படிக்கலாம். இந்த மௌரிய பேரரசை பொறுத்த வரைக்கும் ஏதாவது அந்த காலத்தில் உள்ள வரலாற்றை வந்து இந்த ஒரு வருஷத்தில் மாற்றி எழுத முடியுமா? முடியாது. ஸோ பழைய புத்தகத்தில் என்ன இருக்கோ அதே விஷயங்கள்லாம் புதிய புத்தகத்தில் இருக்க போகுது, ஆனால் இந்த மாதிரியான தகவல்கள் மட்டும் வந்து உங்களுக்கு மாறும். அதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து இந்த புதிய புத்தகத்தில் லெவன்த்தில் வந்து நான் சில புக்கு நான் பர்சனலாக நான் பார்த்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லலாம் இருந்தால் நீங்கள் வந்து லெவன்த்து ஜாக்ரஃபி படிக்கலாம், சரிங்களா? லெவன்த்து ஜாக்ரஃபி வந்து நீங்கள் படிக்கலாம், லெவன்த்து ஜாக்ரஃபி. லெவன்த்து ஜாக்ரஃபி, தென் லெவன்த்து எக்கனாமி. லெவன்த் எக்கனாமியில் ஒன்றாவது யூனிட்டு, அதுக்கப்புறம் 7 to 11 யூனிட் மட்டும் படிங்க. செவன்த்து ஜாக்ரஃபி ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்குது. நீங்கள் செவன்த்து படிக்கலனா கூட லெவன்த்து படித்தா பக்காவாக இருக்கும், மாறவே மாறாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கிறிஸ்டர் பற்றின ஏதாவது தகவல் மாறப்போதா? மாறப்போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ புது புக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கக்கூடியது இல்லை. அதுக்கப்புறம் வந்து லெவன்த்து சுவாலஜி Part 1 and Part 2, இந்த ரெண்டு புக்குமே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம சுவாலஜியை கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சுவாலஜியில் அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சுன்னா நீங்கள் 6th to 10th படிக்காமல் கூட டைரெக்டாக 11th புக்கு நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் இது. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இதெல்லாம் ரெஃபர் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கொடுங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக புது புத்தகத்தில் 11th புத்தகத்தில் இல்லை, 6th 9th இருக்குது. பட் 11th புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருக்காங்க, நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. ஸோ அது அதுக்கப்புறம் லாங்குவேஜ் நீங்கள் 11th தமிழ் இதெல்லாம் படித்து தான் ஆகணும். ஸோ இதுதான் நமக்கு மொத்தமே வந்துருக்கு. 3 புக்கு தான் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். அதுலேயும் கிட்டத்தட்ட இப்போ நம்ம படித்த 80% விஷயங்கள் இருக்குது. 10-20% மட்டும்தான் என்ன அப்படின்னா வந்து புதிய பகுதிகளை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் காமிச்சேன். நான் இன்னும் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், பாருங்கள். நீங்கள் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், பாருங்கள். ஸோ பெரும்பாலும் வந்து பழசில் உள்ளது தான் இருக்குது, எதுவுமே மாற்றப்படப்படுற இந்த பிரித்தெடுக்கும் முறை அப்படிங்கிறது தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் இதில் வந்து புதுசாக மாற்றியிருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா துணுக்குகளை மட்டும்தான் நமக்கு வந்து படிக்க போகிறோம். ஹிஸ்ட்ரி வரட்டும், இந்த இருக்கு இல்லையா பழைய, இது ஒன்றும் இல்லை. இப்போ பழைய புத்தகத்தில் வந்து ஒரு ஃபேக்ட், ஒரு இது கொடுத்துருந்தான். என்ன கொடுத்துருந்தான் அப்படின்னா வந்து பழைய 6th 9th உலகிலேயே வந்து மிகப்பெரிய பூ பூக்கும் தாவரம், இல்லை மிகப்பெரிய இது, அந்த மாதிரி கொடுத்து. அதே மாதிரி இதில் இந்த புதிய வகையான இந்த ஃபேக்ட் கொடுத்துருக்கான், இதை நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம். ஜென்ரல் ஸ்டடி ஜிகேயை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், மற்றபடி பெரும்பாலும் மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக கம்மி அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு இந்த புக்கோடைய புதிய புத்தகத்தோடய உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நீங்கள் 11th புக் வேணால் நம்ம பார்க்கலாம். ஓகே, 11th புக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹிஸ்ட்ரி எடுத்துருக்கிறேன், சரியா? இந்த இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாம் வந்து பழைய 11th புக்கில் இருக்காது. இந்த மாதிரி ஃபேக்ட், இந்த அக்குலியன் மரபு இது இந்த மாதிரி ஃபேக்ட் அப்படிங்கிறது இருக்காது, இந்த புது புத்தகத்தில் இருக்கும். ஸோ இதை பாருங்கள், பெரும்பாலும் வந்து என்னென்னா பழைய புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புது புக்கு போய் ரெஃபர் பண்ணிங்கன்னா பெரிய அளவில் வந்து இதாக தெரியாது. அதுக்கப்புறம் இப்போவே நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா புது புத்தகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய இதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதை தான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ பயப்படாமல் புது புக்கா பழைய புக்கா அப்படிங்க குழப்ப வேண்டாம். நான் அந்த வீடியோ காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதை பற்றிய தெளிவான புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஹிஸ்ட்ரி இன்னும் பார்ப்போம், சரியா? ஒரு ஒரு சில ஃபேக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி நமக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, யாரை பற்றி? ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஹரப்பா இதெல்லாம் பழைய புத்தகத்தில் என்னென்ன நடந்துச்சோ அதுதான் இந்த புத்தகத்துலேயும் இருக்குது, அதனால் நம்ம இது பண்ணணுமா? ஆ, ஸோ அதை படிச்சுட்டு இதை படிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி புதுசாக எதுவுமே வந்து இது பண்ணல அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேக்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஃபேக்ட் நம்ம எக்ஸ்ட்ரா படிப்போம்.
இது வந்து பழைய புத்தகத்தில் எங்கெங்கே அப்படிங்கிறது கிடைச்சது அப்படிங்கிறத சொல்லியிருக்க மாட்டாங்க, இது சொல்லியிருப்பாங்க, மற்ற சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஃபேக்டை மட்டும் தான் படிக்க போகிறோம். ஸோ 80% பழைய புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் தான் இருக்குது. ஒரு சில ஃபேக்ட் அதுதான். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள், நம்ம இதாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இதிலேருந்து கேள்விகள் கேட்டாங்கன்னா நம்ம இந்த புத்தகத்தை படிக்கலாம் கூட ஒரு க்வெஷ்சன் மிஸ் ஆயிடலாம். ஸோ மிஸ் ஆச்சுன்னா நம்மளால் ரேங்க் லிஸ்ட்டில் பின்னாடி போயிடும். ஸோ அதுக்காண்டி பழைய புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம இதை படிச்சிட்டோம் அப்படின்னா இட் இஸ் பெட்டர், நம்ம ஒரு மார்க்கை கூட வந்து மிஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான். சரியா பாருங்கள், இப்போ வந்து மகாவீரரை பற்றி கிளியராக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஃபேக்ட் அப்படிங்கிறது பழைய புத்தகத்தில் இல்லை. ஸோ இதை கேட்டாங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக தான் பழைய புத்தகத்தை படிச்சுட்டு இந்த புதிய புத்தகத்தை நான் படிக்க சொல்கிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதனால் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ பழைய புத்தகமாக புது புத்தகமாக அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையே கிடையாது சரியா. ஸோ இந்த வரக்கூடிய குரூப் 2 தேர்வுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அதுக்கப்புறம் குரூப் 1 2 இந்த ரெண்டுக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ரெகுலர் கிளாஸ் இங்கே சென்னையில் நடக்குது. அதே மாதிரி வந்து ஆன்லைன் டெஸ்ட்டும் எழுதிக்கலாம், போஸ்டல் டெஸ்ட்டும் எழுதிக்கலாம் சரிங்களா. இதை பற்றிய வீடியோ வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் வந்து பார்க்கலாம். சார் சப்போஸ் யாராவது நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா 9952521550 அப்படிங்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இதை பற்றின தகவல் தருவோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா www.ayyachami.com இதில் போனீங்கன்னா உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸுக்கான ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொஷினும் அப்டேட் பண்ணுறோம், நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ பழைய புத்தகமாக புது புத்தகமாங்கிற பயம் தேவையில்லாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.